வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியாவில் ரஷ்யா நடத்தி வரும் விமான தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறுகிறது அம்னஸ்டி இன்டர்நேஷனல். ஆனால் ஆயுத குழுக்களையே இலக்கு வைப்பதாக ரஷ்யா கூறுகிறது. ஒரு மாதத்துக்கு முன்னதாக பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பாரிஸ் நகரம் இன்னமும் கிறிஸ்துமஸ் கால உற்சாகத்துக்கு திரும்பவில்லை. எக்ஸ்ரே படத்தில் பதியப்பட்ட இசை. முன்னாள் சோவியத் ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட இசையை பாதுகாக்க பயன்படுத்திய ஒரு வழி. சிரியாவில் கடந்த செப்டம்பர் முதல் ரஷ்யா நடத்தி வரும் விமான தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு கூறுகின்றது. இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் ஆயுத குழுவினரையும் ஏனைய ஆயுத குழுக்களையுமே தாங்கள் இலக்கு வைப்பதாக ரஷ்யா கூறி வருகிறது. ஆனால் கண்மூடித்தனமாகவும் தேவைக்கு அதிகமாகவும் அங்கு தாக்குதல்கள் நடந்து வருவதாக அம்னஸ்டி கூறுகிறது. சிரியாவில் பொதுமக்கள் உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்ற 6 இடங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்ற அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அந்த ஒவ்வொரு இடத்திலும் அருகில் இராணுவ ரீதியான இலக்குகள் எதுவும் இருந்திருக்கவில்லை என்று கூறுகிறது. நேரில் பார்த்தவர்கள், மருத்துவர்கள் மற்றும் மனிதுரிமை குழுக்களின் தகவல்களின்படி வீடுகளும் மருத்துவமனை ஒன்றும் சந்தையொன்றும் பள்ளிவாசல் ஒன்றும் கூட வான் தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருப்பதாக கூறியிருக்கிறது. பெரும்பாலும் இந்த தாக்குதல்களின் நேரங்களும் இடங்களும் வான் தாக்குதல்கள் பற்றிய ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சின் தரவுகளோடு பொருந்தி போகின்றன. ஆனால் தாங்கள் IS ஆயுததாரிகளையே இலக்கு வைத்ததாக ரஷ்யா கூறுகிறது. சிரியாவில் ஆயிரக்கணக்கான குண்டுகளை கொட்டியிருக்கின்ற ரஷ்யா பொதுமக்களுக்கு இழப்புகள் ஏற்படுவதை ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை. பயங்கரவாதிகளை துல்லியமாக குறிவைத்து தாக்குவதாக கூறும் ரஷ்ய அதிகாரிகள் இப்படியாக முன்னர் வெளியான குற்றச்சாட்டுக்களை ரஷ்யாவுக்கு எதிரான மேற்குலகின் தகவல் போர் என்று நிராகரித்திருந்தனர். ஆனால் தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வீடியோக்களை ஆராய்ந்திருக்கின்ற இந்த புதிய புலனாய்வு மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் வழிநடத்தப்படாத குண்டுகளும் கொத்துக்குண்டுகளும் போடப்பட்டிருப்பதாக கூறுகின்றது. சிரியாவில் கண்மூடித்தனமாக தேவைக்கு அதிகமாக நடக்கும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அங்கு இதுவரை நடந்துள்ளவை பற்றி முழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கோரியுள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ரமாடி நகரில் இஸ்லாமிய அரசு போராளிகளுக்கு எதிரான தாக்குதலின் 2வது நாளான இன்று ஈராக்கிய படைகள் அந்நகரத்தின் மத்திய பகுதிக்கு அருகே முன்னேறியுள்ளனர். கடந்த மே மாதம் இந்த நகரை IS அமைப்பினர் கைப்பற்றியிருந்தனர். 300க்கும் குறைவான IS ஆயுததாரிகள் அந்நகரில் தற்போது எஞ்சியிருப்பதாக அப்பிராந்திய அரசாங்கத்தின் பேச்சாளர் BBC தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த இலங்கை பணிப்பெண் அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளார். இலங்கையின் கருணை மனுவை ஏற்றுக்கொண்ட சவுதி அரசாங்கம் அந்த பெண்ணின் தண்டனையை சிறை தண்டனையாக குறைத்துள்ளதாக இலங்கையின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். திருமணத்துக்கு வெளியில் பாலியல் உறவில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து இலங்கையில் போராட்டங்களும் நடத்தப்பட்டிருந்தன. தெற்கு சீனாவின் ஷன்ஜன் நகரில் நிலச்சரிவு ஏற்பட்டு 60 மணி நேரத்துக்கு பிறகு அந்த இடிபாடுகளிலிருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். தொழிற்பேட்டையில் நிகழ்ந்த இந்த நிலச்சரிவில் டஜன் கணக்கான கட்டிடங்களை மண்ணும் கட்டிட இடிபாடுகளும் சூழ்ந்த இடத்தில் இந்த 19 வயது நபர் உயிருடன் புதையுண்டு கிடந்துள்ளார். கடந்த ஜூன் மாதத்தில் தனது முதலாளியின் தலையை வெட்டி கொன்றுவிட்டு வாயு உற்பத்தி ஆலையை தகர்க்க முயன்ற பிரான்சின் பயங்கரவாத சந்தேக நபர் ஒருவர் பாரிசுக்கு அருகே சிறை ஒன்றில் இறந்து கிடந்துள்ளார். 35 வயது ஓட்டுநரான யசின் சல்ஹி தனிமைப்படுத்தப்பட்ட தனது சிறை அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டார். இஸ்லாமியவாத பயங்கரவாதம் தொடர்பிலான விசாரணைக்காக இவர் காத்திருந்தார். ஆனால் தனது முதலாளிக்கு எதிரான கோபத்தினாலேயே தான் இதனை செய்ததாக அவர் கூறி வந்துள்ளார். அதேவேளை 130 பேர் கடந்த மாதம் கொல்லப்பட்ட பாரிஸில் அந்த பயங்கரவாத தாக்குதலின் அதிர்ச்சி இன்னமும் நீங்கவில்லை. கிறிஸ்துமஸ் பண்டிகை கால சுற்றுலா இந்த பயத்தால் களையிழந்துள்ளதாக சிலர் கூறுகின்றனர். அனைத்து அவசியமான பொருட்களும் இங்கு இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த சான்சலிசா கிறிஸ்துமஸ் சந்தையில் ஒரு விஷயத்தை காணவில்லை.
பல சுற்றுலா பயணிகள் வரவில்லை. வியாபாரத்துக்கு இது சரியில்லை. வியாபாரம் எனக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் மிகவும் மோசம். கரோல் விற்பனை 60% வீழ்ச்சியுற்றிருக்கின்றது. 55 நாட்களுக்கு மாத்திரம் 20,000 யூரோக்கள் வாடகை கொடுக்கின்ற இந்த கடைகளில் வளமையாக மிகவும் பரபரப்பாக இந்த காலத்தில் விற்பனை நடக்கும். எல்லோருக்கும் வித்தியாசம் தெரிகிறது. ஆட்கள் வருவது குறைவு, சுற்றுலா பயணிகள் குறைவு, ஏனென்று எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் சில சுற்றுலா பயணிகள் மாத்திரம் கொஞ்சம் துணிச்சலுடன் வருகின்றார்கள். The children are afraid when we talked about Paris ku pogirom endru sonnal pillaigal ellam bayapadugirargal varamaaten engirargal inda bayathai neeka nammal mudiyum endru avargalukku solli kodupadu inga miga mukkiyam idu konjam payandhan aanal vaalkai nadandhu thaniyaga vendum ivai ellavattukku mathiyilum kadandha maadham inge enna nadandhathu endrai marappadhu migavum kadinam பயங்கரவாதிகளால் 136 பேர் கொல்லப்பட்ட பின்னர் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் பிரான்ஸ் அவசர நிலையின் கீழ் தான் இருக்கின்றது. It's a big impact also for restaurants. உணவு விடுதிகள், காபி கடைகள், அருங்காட்சியகம், சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சார்லி எப்டோ அலுவலகம் மற்றும் யூத சூப்பர் மார்க்கெட் ஆகியவற்றின் மீதான தாக்குதல்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது பயங்கரவாதிகள் எவர் மீதும் தாக்குதல் நடத்த தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இந்த தாக்குதல் காண்பித்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் முழு நகரமுமே இதனால் பெரும் தாக்கத்தை உணர்ந்திருக்கின்றது. இந்த வருடத்தில் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொண்ட ஏனைய இடங்களைப் போல பாரிஸ் நகரம் வளமை நிலைமைக்கு திரும்ப முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. 1950களில் சோவியத் ஒன்றியத்தில் மேற்கத்திய இசைக்கு தடை இருந்தது. ஆனால் அங்கிருந்த இசைப்பிரியர்கள் அதிகாரிகளின் இந்த தடையை மீறி சட்டவிரோதமாக மேற்கத்திய இசையை பதிவு செய்தார்கள். இதில் என்ன சுவாரஸ்யம் என்று கேட்கிறீர்களா? அவர்கள் இசையை பதிவு செய்தது எக்ஸ்ரே படங்களில். இந்த சுழலும் கருவியில் வைக்கப்பட்டிருப்பது மனித விலாவின் எக்ஸ்ரே படம். ரஷ்யாவின் முன்னணி தெராமின் வாத்திய கலைஞர் லிடியா காரினர் இயற்றும் இசையை அலெக்ஸ் கோல்கோவஸ்கி இதில் பதிவு செய்கிறார். இசையை பதிவு செய்யும் இந்த நூதன வழியை சோவியத் ஒன்றியத்தில் எலும்பு இசை என்று அழைப்பார்கள். பழைய எக்ஸ்ரேக்களை கொண்டு தடை செய்யப்பட்ட இசையை சட்டவிரோதமாக பதிவு செய்யத்தான் இது முன்பு பயன்படுத்தப்பட்டது. This machine actually is from 1930s 1940s. It's a German machine which இந்த கருவி 1940களை அல்லது 1930களை சேர்ந்தது. இந்த ஜெர்மனிய கருவியை நான் பெர்லினில் கண்டேன். ஆனால் இதே போன்ற கருவிகளைத்தான் சோவியத் ஒன்றியத்தில் 1940களில் இசையை எக்ஸ்ரேவில் பதிவு செய்ய பயன்படுத்தியிருப்பார்கள். நான் ஈபே மூலம்தான் இதை வாங்க தொடங்கினேன். பின்னர் பலர் எனக்கு இதை அனுப்ப தொடங்கினார்கள். ஹாலண்ட் மற்றும் ஜெர்மனியின் மருத்துவமனைகளிலிருந்து இவற்றில் சில கண்டுபிடிக்கப்பட்டன. இசைக்கலைஞர் ஸ்டீவன் கோட்ஸ் செயின்ட் பீட்டர்பர்க்ஸ் பழைய பொருட்களுக்கான சந்தையில் 8 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பழைய எக்ஸ்ரேக்களை கண்டுபிடித்தார். அது தொடர்பில் அவர் ஆராய்ச்சி செய்ய போக இந்த கண்காட்சி தற்பொழுது உருவாகியிருக்கிறது. அந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவர்களை நாங்கள் சந்திக்க முடிந்தது. 50களில் இதுபோன்ற பதிவுகளை செய்து வந்த ஒருவரை நாங்கள் சந்தித்தோம். அப்போது இந்த எக்ஸ்ரே படங்களை வாங்கிய அப்போதைய இளைஞர்களையும் நாங்கள் சந்தித்தோம். பிறகு அந்த பழைய எக்ஸ்ரேக்களை புகைப்படம் எடுத்தோம். இசைப்பிரியர்கள் தங்களுக்கு பிடித்த இசையை கேட்பதற்காக எந்த எல்லையையும் தகர்த்து எறிவார்கள் என்பதற்கு இந்த இசை எக்ஸ்ரேக்கள் நல்ல சான்று. நிறைவாக, இங்கிலாந்தில் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பரிசுகளை விநியோகிக்க தொடங்கிவிட்ட அவரது செல்ல பிராணியை பார்க்கலாமா? முதியவர் பராமரிப்பு இல்லத்துக்கு படியேறி வந்த இந்த கலைமான் கிறிஸ்துமஸ் உற்சாகத்தை முதியவர்களுக்கும் கொடுத்தது. அந்த இல்லத்தில் பணிபுரியும் ஒரு ஊழியரால் இந்த வித்தியாசமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கியூபிட் என்ற இந்த கலைமான் கிறிஸ்துமஸ் இரவுக்கு முன்பு கிறிஸ்துமஸ் தாத்தாவிடம் போய் சேர்ந்து விட வேண்டும். ஏனையவர்களுக்கும் பரிசுகளை கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.